friends, welcome to my channel. Ellaru nalla irkeengla? Innikku dwadasi special ah enga veetla na enna enna samacha abindradhaanga indha video la paaka porom. Video kulla poradhukku munadi ennoda channel la neenga modha thara paakringa abindna keela irukka subscribe button press panikonga, bell symbol ah press panikonga. Vaanga video kulla polam. எங்க ஊர்ல எல்லாம் துவாதசிக்கு பாத்தீங்கன்னா ஏழு வகையான பொரியல், ஒன்பது வகையான பொரியல், துவையல், அவியல் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியா ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. இங்க என்னால முடிஞ்சதை நான் செஞ்சிருக்கேன், அதுதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். துவாதசி அன்னைக்கு விரத சாப்பாடு அப்படின்றதுனால வெங்காயம், பூண்டு, மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் சேர்க்காம சமைச்சிருக்கேங்க. உங்களுக்கு இதோட ரெசிபிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் அதோட ரெசிபிஸ் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வந்து அப்லோட் பண்றேன். என்னென்ன ஐட்டம் குக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது வந்து கொத்தரங்காய் போட்ட பருப்பு உசிலி, கேரட் பொரியல், பஞ்சாமிரதம், புதினா துவையல், கருப்பு கொண்ட கடல சுண்டலுங்க, வாழைப்பூ வடை, நெல்லிக்காய் தயிர் பச்சடி. இந்த துவாதசிக்கு நெல்லிக்காய் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் துவாதசிக்கு, ஸோ அதனால நெல்லிக்காய் தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். பருப்பு பாயசம் எங்களோட ரொம்ப ஃபேவரட்டுங்க. பருப்பு பாயசம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இலையில சைடில் பரிமாறுவோம் இல்லையா, பருப்பு நெய் அது, கேரட் பச்சடி, அப்பளம், ரசம், வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு. துவாதசி ஸ்பெஷல் வந்து இந்த சாம்பாருங்க. இந்த சாம்பாரில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம். இதில் மெயினான வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அகத்திக்கீரை, சுண்டக்காய், நெல்லிக்காய் இது மூணும் கம்பல்சரி போடணுங்க. ஆனால் எனக்கு வந்து இங்கே சுண்டக்காய் கிடைக்கல, அதனால அகத்திக்கீரையும் நெல்லிக்காயும் கிடைச்சிதுங்க. ஸோ அதனால அது போட்டாச்சு. சுண்டக்காய் வாங்கணும்னா நாங்கள் இங்கேருந்து ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணோம், அப்பயுமே அந்த கடையில் இருக்குமான்லாம் சொல்ல முடியாது. இந்த சாம்பாரில் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வகையான காய்கறி எல்லாம் சேர்க்கணுங்க. பாருங்க, நெல்லிக்காய் நான் அப்படியே முழுசாக தான் போட்டிருக்கேன், நல்லா வெந்திருக்கு. ஜஸ்ட்டு சைடில் மட்டும் நீங்கள் கீறி விட்டுட்டு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்துருங்க. இந்த சாம்பாரில் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச சாம்பார் பொடி தாங்க இதோட ஸ்பெஷல். அதோட இதில் வந்து பயிர் ஐட்டம்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கே நல்லா ஜாலியாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இந்த சாம்பார். இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.